நான் இப்போ அன்னாசி பழ கொஸ்து பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது ஒரு கப்பு அன்னாசி பழம், தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வறுத்து அரைக்க மிளகாய் 4, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், சிறு துண்டு பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை, சிறிது மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணணும். அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து நைஸாக விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம், அதோட மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் வறுக்கணும். உளுத்தம் பருப்பும் போட்டுக்கேன். தேங்காயை போட்டு லேசாக வறுத்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம். இது ஆற வச்சு விழுத அரைச்சிக்கலாம். இப்போ விழுத அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். பைனாப்பிள் போடுறேன். பழம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ புளி கரைசல் ஊற்றுறேன். உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு. இது கொதிக்கும் போது அரைச்ச விழுத ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ கொஸ்து நல்லா கொதிச்சிருச்சு. சின்ன 1 ஸ்பூன் அளவு வெல்லம் போடுறேன். அன்னாசி பழ கொஸ்து ரெடி.